ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா 60 days சேலஞ்ச். சரியா, 60 days சேலஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்காக நம்ம ரெடியாக என்ன பண்ணியிருக்கோம், கண்டென்ட் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். சரியா, அதாவது எப்போ இருந்து பார்க்குறீங்கன்னா 1st நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக 1st ஆரம்பித்து 30th என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம முடிக்க போகிறோம். சரியா, அதனால் 1st வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. இதை வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம சேனல் அப்படியே பப்ளிசிட்டி ஆகணும், இதுக்காக தான் நம்ம எதுவும் பண்ணவே கிடையாது. இல்லை நமக்கு அப்படியே வியூஸ் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் எதுவுமே பண்ணவே கிடையாது. நீங்கள் அப்படியாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணணும். சரியா, நீங்கள் யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணிக்கூடாது, உங்களுக்கு படிப்பு வந்து டச் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா 60 days சேலஞ்ச். என்ன 60 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 60 days நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டல் 12th சிலபஸே நம்ம என்ன பண்றோம், கவர் பண்ணி முடிக்க போறோம். சரியா, அது வந்து ஈவன் என்னவா இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் சப்ஜெக்ட் மட்டும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, அப்புறம் மேக்ஸு, சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன குரூப் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ். சரியா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறோம். என்ன சார் அப்படி ஃபாலோ பண்ண போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ 1st அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஒரு 7:00 நான் என்ன பண்ணுவேன், 7:00 ஒரு 9:00 ஒரு வீடியோ போடுவேன். சரியா, அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு வீடியோ போடுவேன். ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் என்ன பண்ணுவேன், வீடியோ போடுவேன். சரியா, அதாவது ஒவ்வொரு வீடியோ ஒரு வீடியோவில் என்ன பண்ணிடுவோம்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னா இந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணிருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க, இந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, கெமிஸ்ட்ரினா இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன், வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், போட போகிறேன். இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணணும். சரியா, டெய்லி நீங்கள் வந்து சார் இன்றைக்கி நான் இன்னைக்கோட சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு 10 days. சரியா, 10 days வந்து யார் வந்து டெய்லியும் கமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நேமை வந்து நம்ம சேனலில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனல் மூலியமாக அட்ரஸை நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். சரியா, இது வந்து யார் யார் கிஃப்ட் வந்து ரொம்ப பெரிய கிஃப்டோ ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிப்பா பண்ண போறோம். அதனால இது ஏதாவது பசங்களுக்கு ஒரு விதத்துல மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நம்ம பண்றோம். சரியா, அதனால 1st நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால என்ன பண்ணுங்க, ரெடி ஆயிருங்க. கண்டிப்பா வந்து எப்படியாவது நீங்க, அதாவது பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நல்லபடியா டச்லயே இருக்கணும், நல்லபடியா நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம ஓடிட்டே இருக்கணும், எதோட படிப்போட சேர்ந்து நம்ம ஓடிட்டே இருக்கணும். ஆர்ட்ஸ் பசங்க உங்க ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1st என்ன பண்றேன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.